ஹாய் சிங்கோஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மூணு பிரெட்டும் ரெண்டு வேக வச்ச முட்டையும் வச்சு ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு மூணு பிரெட் எடுத்துருக்கணுங்க. அந்த மூணு பிரெட்லயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திடலாங்க. இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாங்க. அந்த பிரெட் எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாங்க. இந்த வேக வச்ச முட்டைய ஒரு சீவுறத காய் சீவுறத வச்சு சீவிக்கலாம். இந்த பிரெட் மேலேயே சீவிக்கலாங்க. இப்ப இது கூட அரை ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் மல்லி இலை, ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேணாங்க. அந்த பிரெட்லயும் முட்டையிலயும் இருக்கிற தண்ணியிலயே கரெக்டா அதுக்கு பிசைறதுக்கு சரியா இருக்குங்க. இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸா எடுத்து ஷேப் செஞ்சுக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்சத அப்படியே பிரெட் கிரம்ஸ்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்ப ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வரப்ப எடுத்துடலாங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க. ஒரு அஞ்சே நிமிஷத்துல பிரெட்டும் முட்டையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைய கூட இந்த ஸ்நாக்ஸ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.